ஏச்சா நம்ம வந்துட்டு நேற்று வந்துட்டு டே ட்ரேஸ்லாம் வேறு லெவலில் ஓட்டி ஃபன் பண்ணோம். என்ன ஒன்றுனா நம்ம கேமரா ஆங்கிள் வந்துட்டு சரியாக வைக்காமல் விட்டுட்டோம். அது பார்த்து ஒரு குஷியில் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ட்ரிப்லாம் முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு அங்கே ட்ரைனிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட பிஜியோனை வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறனாரு. பிஜியோனா யார், டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் நேம் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அதாவது த்ராட்லஸோட ஓனர் அவர் தான். ஸோ நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதீங்க, நான் சொல்லி என் மூலியமாக நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுக்கோங்க. அவர் தான் பிஜு அண்ணன் தான் அந்த த்ராட்லஸோட ஓனர். ஸோ மாலிக் அண்ணா அவர் எல்லாமே நமக்கு வந்துட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னி வந்துட்டு ட்ரேட் ரேஸில் தான் நம்ம ஓட்ட போகிறோம் அதிகமாக. அது வந்துட்டு ஃபன்னாக நம்ம பறந்து பறந்து வ்ளாக்லாம் வரும். இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போக போகிறோம்னா, நம்மளோட பிளாக் பேந்தர் இருக்கான்ல அவன் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர். ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். இப்போ வந்துட்டு நாங்கள் க்ளோசிலுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ரொம்ப லேட்டு, 11 மணிக்கெலாம் வர சொன்னாங்க. நம்ம வழக்கமெல்லாம் நம்ம டைமிங் தான் தெரியுமே, பசங்களோட டைமிங் தான் தெரியுமே. 11 மணின்னா 12 மணி, 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரும். ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டுருக்கோம். கிச்சா வந்துட்டு அங்கே ரேடியேஷன் ஆப்போசிட்டில் ஒரு கேடிஎம் ஸ்டோரூம் இருக்குல்ல, அங்கே தான் வந்துட்டு அவர் மேனேஜராக இருக்கார். ஸோ வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்துட்டு அங்கே போயிட்டு நம்மளோட பிளாக் பேந்தருக்கு வந்துட்டு பாலிஷ்லாம் போட்டு பழப்பாலன்னு வச்சுட்டாங்க, அது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு பிளாக் ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் பிளா பிளான்ட்டு நம்ம இழுக்க போகிறதுங்களே, இனி நம்ம பாயிண்ட் என்னமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். ஓகே சார், நம்ம வந்துட்டு நம்ம பிளாக் பேந்தரை பார்க்க போகலாம். எத்தனை பேர் இந்த 1 வீக்காக வந்துட்டு பிளாக் பேந்தரை மிஸ் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி முக்கியமான விஷயம் என்னென்னா, என்கிட்டருந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா அதுவும் சொல்லுங்கள், உங்கள் அட்வைஸ் நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். அண்டு வண்டியில் ஏதோ மாடிஃபை பண்ணாலும் என்னமோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வைக்கலான்ட்டு உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்களே, ஸோ அது உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சஜஷன் நான் ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு ஐடியா தாரில் என்னென்னலாம் மாடிஃபை பண்ணலாம். ஏய் வாங்கடா, நான் பேசிட்டு இப்படியே போயிருந்தா. உங்களுக்கு என்னென்ன ஐடியா இருந்துச்சுன்னா அது மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு ஒருத்தரோட கமெண்டும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகே சார், நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். சேச்சா நம்ம வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு க்ளோசியில் தான் இருக்கோம். நம்ம தார் வந்துட்டு, ஐ மீன் நம்மளோட பிளாக் பேந்தர் வந்துட்டு அங்கே தான் இருக்காரு. இப்போ கேடிஎம் ட்ரெஸ் போட்டதுனால ஓடி போய் அங்கே நின்றுட்டியா இப்போ டியூட்டி டைமில்? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். ஸோ நம்மளோட பிளாக் பேந்தர் தான் ரெடி ஆகிடுக்குது. இது லைட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இது அடிக்குது. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இன்னும் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஐஆர் ப்ராசஸ் ப்ரோ, ஃபியூலிங்காக ரெண்டு போகிறோம். ஐஆர் எதுக்கு வசதி? அந்த செராமிக் வந்து பெயிண்ட் கூட கரெக்டாக போய் பாண்டாக ஷார்ட்ஸ் மாதிரி எனக்கு கிரியேட். கௌதம், ஆப்ரேஷன் உள்ள பண்ண சூடு அடிக்குமா? அப்போ வண்டிக்கு சுடுமே. இப்போ ஹீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ லைட் அடிக்கும்? டியூப் லைட்டோட தான் ஆனால் ஹீட் இவ்வளோ வருதா? இது போட் இது எதுக்கு சொந்த ஹீட் போடுறது? கரெக்டாக உங்களுக்கு அந்த கிளியர் கோட் கூட 9H வந்து பாண்டாகிறதுக்காக போட்டுருக்கோம். ஓ, நான் சுற்றி இது வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக போட்டுடுவீங்களா? ஐ மீன் கார் உடம்பு ஃபுல்லாக போட்டு விடுவாங்கல்ல, அதை சொன்னேன். ஏன்டா நீ எனக்கு ஓர்த்து விடுற? கார் பல பலன்னு கண்ணாடி மீது ஆயிடுச்சு, பயங்கர டிஃப்ரென்ஸ் ப்ரோ. கொஞ்சம் இதை கை வச்சு இது வந்துச்சு, கை வச்சு பாரு ப்ரோ. நீ வண்டி சுடுமா? முடி கொட்டி போயிரும் சூடு அடிச்சுச்சுன்னா. ஸோ நம்ம பிளாக் பேந்தர் வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுக்கிறாப்புல, அவனை வார்ம் அப் பண்ணுறதுக்கோசம் ஹீட்டு கொடுத்துருக்காங்க. ஹெச்சா, நம்மளோட பிளாக் பேந்தர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, ஹீட்டர் போட்டுருக்குறாங்க. இந்த முடி காய வைக்கிற மாதிரி தானே பேச முடி காய வச்சு? நீ சாயந்தரம் தான் தலையை காய வச்சேன். இந்த மாதிரியா? இந்த மாதிரி இல்லை, இது ரொம்ப சூடாக இருக்குது. ஆமாம், பிளாக் பேந்தர் அப்புறம் கருப்பாயிருவானே. கருத்து குட்டி சார், இதுதான் வந்துட்டு பிபிஎஃபோட இது. ஸோ வந்துட்டு ஃபுல் பிளாக், இது கலருக்கு தான் வந்து இதே கொடுத்து வச்சுருக்காங்க. நான் அன்றைக்கி பார்த்துட்டு வந்து மிரர் மிரர் கலரில் கொடுத்தது. இது வந்துட்டு ஃபுல் பிளாக்கில் இருக்குது. இது காரணமே ஆக்சுவலாக பிளாக், இன்னும் பிளாக் கொடுத்தோடனே ஷைனிங் இன்னும் அதிகம். ஓகே ஓகே, இதுதானே ஸ்க்ராச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே
இதெல்லாம் பண்ணால் எவ்வளோ டைமிங் எவ்வளோ எடுத்துப்பீங்க? உங்களுக்கே தெரியுது ஒரு பார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பிரித்து தான் பண்ணியிருக்கோம். பிரித்து பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வரும். இதில் எல்லாமே பண்ணியிருக்கீங்க? ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இப்படி பெயிண்டிங் மாதிரியே இருக்கும். ஆமாம் ப்ரோ. நீங்கள் இப்போ ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கார் யூஸ் பண்ணுறீங்க வேண்டாம்னு சொல்லி நீங்கள் சேல் பண்ணுறப்போ நீங்கள் அந்த பிபேப்பெல்லாம் உரிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி அப்படி காரோட வேல்யூ வந்து ஜாஸ்தி. இன்ஜெக்ஷன் எதுக்கு? இப்போ ஜஸ்ட் அந்த குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் வரும் ப்ரோ. ஆமாம், அதை வந்து சக் பண்ணி எடுக்கிறதுக்காக. ம், செராமிக் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்களோ நான் நினச்சேன். இவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு. ஆ, இது பார்த்தா நான் கேட்டேன். ஓகே, ரேப் பண்ணுறீங்களான்னு கேட்டது தான் சொன்னது. பிபிஎஃப் இந்த பிளாக் பிபிஎஃப் ப்ரோ, இது இப்போ தான் வந்திருக்கு மார்க்கெட்டில். இந்த பெயிண்ட் மாதிரியே இருக்கும். வாரண்டி எவ்வளோ தருவீங்க? வாரண்டி நம்ம 5 இயர்ஸ் தரோம். 5 இயர்ஸ் பேக்கேஜ் இருக்குது நம்ம கிட்ட. அப்புறம் 10 இயர்ஸ் வாரண்டி கிளைனாக எப்படி பண்ணி தருவீங்க ப்ரோ? நம்ம இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வராது ப்ரோ. அதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். வாரண்டி உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது தரது. நம்ம பிளாக் பேண்டர்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அல்டிமேட்டாக பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஃபினிஷிங் ஷோரூமில் கூட க்ளீன் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம உடனே அந்த கேக் இதெல்லாம் பட்டு ரொம்ப நாஸ்தியாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறேன்னு பேரில் வந்துட்டு நிறைய ஸ்க்ராச்சஸ் போட்டோம். ஸோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்ல தண்ணியில் தான் கழுவணுமா காரு? நல்ல தண்ணிக்கு ஆனால் நான் எங்கே போவேன்? நல்ல தண்ணி கடையில் கேட்டால் தருவாங்களா? ஜீனா போட்டுனேன். ஜீனா பவுடர் போட்டு பாலிஷ் பண்ணி விட்டார். ஸோ இன்டீரியரில் வந்துட்டு அதுவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வந்துட்டு யார் அது உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது? தேங்க்யூ ஃபார் திஸ், வெல்கம். ஓ, இவ்வளோ இதாக போட்டிருக்காங்க. பெட்ரோல் ஜாம்ப்பா, வாசனை ஸ்ட்ராபெரி வாசனை அப்படி வருது. இந்த பர்ஃப்யூம் வாங்கிட்டு போயிடலாம். கண்டிப்பாக ஷூ தொடச்சிட்டு ஏறு, வெளுத்து போடுவேன். ஆமாம், அந்த பக்கம் போவோம். ஏ, நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் போயிருக்கேன். ஸோ வச்சா பர்ஃபாமன்ஸ்லாம் அல்டிமேட்டு. இதோட லொக்கேஷன் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கார் மட்டும் தான் இல்லை, பைக்கு தான் இங்கே. ஐயோ, இது ஏன் சீட்டு வர மாட்டேங்குது? நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பைக்குக்கும் பண்ணுவாங்க, காருக்கும் பண்ணுவாங்க. இது ஏன் போய் என்ன புஷ் பண்ணிட்டு இருக்கிற? பவர் காட்டு ப்ரோ, ஜிம்முக்கு போகிறன்ற. ஆ ஆ ஆ, என்ன தான் கார் வச்சுருக்கியா ப்ரோ? தார் கார் வச்சுருக்கேன். ஐயோ, இங்கே தான் சுவிட்ச் வச்சுருக்கேன். பிளாக், ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன மெடலாக தந்துருக்காங்க? எடுத்து காலு வைக்கிறது, அது எடுத்து அங்கே வைக்க. மெடல், ஐயோ, மெடல் வந்துட்டு வச்சுருந்து. மெடல் வந்துட்டு த்ராட்லஸ்லேயும் இது டேட்ரெஸ்லேயும். ப்ரோ, எப்படி இருக்குது கார் உட்காரும் போது? தாரில் உட்கார போது. ஏய், இது நம்ம அங்கே மகேந்திராலேயே பண்ணிட்டோம். ஏய், இந்த கதை யார் தொடர்ந்து? ஏய், நீ இறங்கி வர. அதான், ஏய், ஹீரோலாம் இப்படி தான் இறங்குவாங்க, உனக்கு தெரியாதா? அப்போ நீ வச்சா கார்லாம் பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தாலே கார் அழுக்கு பண்ணணும்லாம் தோணல, அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ இதேமாரி நாமளும் மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே வந்துட்டு நாம் தான் மெயின்டைன் பண்ணோம். இதுதான் வந்துட்டு மேலே செராமிக் கோட்டிங். இதுமாரி ஒரு 4 பாட்டில் யூஸ் பண்ணாங்க. இது வந்துட்டு 5வது பாட்டில் நினைக்கிறேன். அந்த இது இருந்துச்சுல்ல, அது பேர் என்ன? இல்லை, இங்கில் பர் மாரி இருந்துச்சுல்ல, அதுதான் துணி சுற்றி தொடச்சு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணோட இது. மேக்கப் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு. நம்ம அப்படி இது பொண்ணுங்க பசங்கள்லாம் ஃபேஷியலுக்கெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க பாடிலாம். பாடி மட்டும் ரெடி பண்ணல, இதுவும் ரெடி பண்ணுவாங்க. ஹீல்லாம் பாருங்கள், ஹீலில் கொஞ்சம் கூட பஸ்ட் இல்லாமல் எல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி. ஆமாம், காருக்கு செயின் லூப் இருக்கா? காருக்கு செயின் லூப் இல்லையே. முதல்ல காருக்கு செயின் இருக்கா? காருக்கு செயின் லூப் இல்லையா? இதுக்கு மேலே நாம் சேர் படாமல் வச்சுக்கணும். இது வந்து அந்த ரஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்குங்களா? துருப்பிடிச்சா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தெரியாதெல்லாம் இவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ப்ரோ, வேற என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் டீடைலா சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்க இப்போ நம்ம டீடைலிங் ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பிபிஎஃப் செராமிக் கோட்டிங் ராப்பிங் இது மூணு வந்து ரொம்ப இதாக பண்ணிட்டு இருக்கோம். இதில் நம்ம இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் ப்ராடக்ட்ஸ், நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தாருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 9H செராமிக் கோட்டிங் பண்ணியிருக்கோம். 9H செராமிக் கோட்டிங் ஒரு சில அந்த பிளாக் அந்த ரூஃப் உங்களுக்கு தாருனாலே பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து ஹார்ட் ரூஃபாக வரும், அது நம்ம 9H பண்ணியிருக்கோம். மற்ற பெயிண்டட் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 10H செராமிக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து செராமிக் அப்ளை பண்ணி 2 days குயரிங் பண்ணி ப்ராசஸ் முடிச்சிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7-6 லேயர்ஸ் பக்கம் போட்டிருக்கோம். ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஃபியூச்சரில் வண்டி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் அப்படியே ஃபேட் ஆகும். அந்த ஃபேட் ஆகாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் வந்து கண்டிஷன் பண்ணி ஒரு கோட்டிங் பண்ணியிருக்கோம். செகண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்லைட்ஸு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அலாய் வீல்ஸு, உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் எல்லாம் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உள்ள வெளியில இருந்து உங்களுக்கு சன்லைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபேட் ஆகும். சோ டேஷ்போர்ட் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம், லெதர் கண்டிஷனிங் பண்ணிருக்கோம். சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். மெயினா இது வந்து ஹார்ட் ரூஃப், இதோட இதே கலர்ல உங்களுக்கு இதே மாதிரி இந்த மேட் இது எல்லாமே பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கறதுக்காக இதுக்கு ஒரு கோட்டிங் பண்ணிருக்கோம். சோ செகண்ட் வந்து பாத்தீங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சைலன்சருக்கு வந்து உள்ளே வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது அடியில் பார்த்தா தான் தெரியும். ஓ அடியிலேருந்து ஆமாம், இதெல்லாம் வந்து ஃபேட் ஆகாம இருக்கும். ஃபேட் ஆகாம இருக்கறதுக்காக கோட்டிங். இந்த சேர் அடிச்சாலும் நீங்க வாட்டர் வாஷ் வந்து நல்ல தண்ணியில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். புத்தனியில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் ஆகும். ஓகே ஓகே. போக ஒரு அரோமா யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அதுவும் அதனா பெர்ஃப்யூம் மாதிரிங்களா? ஆமா ப்ரோ, பெர்ஃப்யூம் மாதிரி. அந்த பெர்ஃப்யூம் எங்க கிடைக்கும்? மதர்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ற அந்த ஷாம்பூட இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் அப்படி இருக்கும். ஓ அந்த இதுல வாஷிங்ல 2 to 3 வீக்ஸ் வந்து இந்த ஸ்மெல் இப்படி அப்படியே இருக்கும். எல்லாமே உங்க யூசேஜ் பொறுத்து லைஃப் இருக்கும் ப்ரோ. சோ ப்ரோ வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சேன். இதுக்கு மேல நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு அவசியம் இல்ல, எல்லாமே அதுலயே புரிஞ்சிச்சு. சோ செராமிக் கோட்டிங் மட்டும் அவங்க பண்ணல, ஃபுல் பாடியே வந்துட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் சீட்ல இருந்து நார்மலாக வந்துட்டு செராமிக் கோட்டிங்னா ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிருவாங்க, இவங்க அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இந்த ஃபைபர் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அண்டு சீட்டில் உட்கார பொறுத்த வரைக்கும் பர்ஃப்யூம் ஸ்மெல் உள்ளே பார்த்தா தெரியும், கேமரானாலும் உங்களுக்கு ஸ்மெல் தெரியல. ஸோ பார்த்தா உள்ளே ஸ்மெல் இருக்குது. இது வந்துட்டு இவங்க ஸ்ப்ரே மூலிமா எதுவுமே பண்ணல, எல்லாம் வந்துட்டு அந்த ஒர்க் மூலிமாவே எல்லாமே அந்த ஃபினிஷிங் கொண்டுட்டேன். அமேசிங் தான். அண்ட் இங்கே வாங்கினேன் அலைவீலுக்கும் இவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெட்லைட்டோட ஃபினிஷிங்லாம் பார்த்தா தெரியும், இது பார்த்தா எண்ணெய் பசை மாதிரி தான் இருக்கும், ஆனால் கையில் வந்து அது ஒட்டலை, அது ஃபினிஷிங் அந்த அளவுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, இவர் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இதில் தான் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம்னா இருக்குது, பார்ப்போம் எப்படி பண்ண போகிறோம். இதுதான் இங்கில் பேர், இங்கில் பேரா? ஆ இங்கில் பேர் தான் மறைச்சி வச்சுருவேன். கிச்சா இது எதுக்கு? இதுதான் ஆட்டோ செராமிக் கோட்டிங். இந்த வண்டியில் ரஸ்ட்லாம் ஆகும் இல்லையா, அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இது இந்த கோட்டிங் இது வச்சு தான் கோட்டிங் பண்ணுறாங்க. கோட்டிங் நம்ம கார் ஃபுல்லாக இதை தான் தெளிச்சு வச்சுருக்காங்களா? எத்தனை பாட்டில் யூஸ் பண்ணீங்க ஒரு கார்க்கு? மினிமம் 4 பாட்டில் யூஸ் பண்ணுவோம். 30 ml வரும். 30 ml? ஹெச்சா நம்ம கார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நம்ம பிளாக் பேன்தர் இங்கே தான் இருக்காரு, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நம்ம என்னக்கா ஏதோ கடை விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டி, உங்களுக்கு என்ன சரவணா ஸ்டோர்ஸுக்கு துணி விளம்பரத்துக்காக கூப்பிட்டாங்க, இப்படி விளம்பரம் கொடுத்துருக்கீங்க? உனக்கு தான் எனக்கு தானேக்கா வண்டி பார்த்தீங்கன்னா தம்பி 5 தம்பி இருக்கும், 5 டவல் எங்க வீட்டில் உண்மையாலுமே மாப்பி அக்கா. தம்பிகளோட கருத்துக்கள் ஏதாச்சும் எப்படி எங்க பழக்க வழக்கங்கள், தம்பியோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கு, நாங்க எப்படி எங்க கேரக்டர் எப்படி சொல்லுங்க. அவங்கள தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம், நாங்க வந்துட்டு சன் டிவி தொலைக்காட்சியில இருந்து வந்திருக்கோம். சுகுமாரிகளுக்காக மணிமாறும் இந்த தம்பி வந்து வெட்டி சாப்பிட்டா அவ்வளவு. இவன் குளிச்சா குளிக்கலையா? கண்டுபிடிங்க. இவன் குளிக்கல,
சந்தனம் வச்சிருக்கான். போடு அக்கா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அத விட எச்ஆர் தம்பி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போச்சு அக்காவுக்கு பிரியாணி இப்ப சொல்லு. ஜொமேட்டோ ஆர்டர் பண்ண அக்கா பிரியாணி. அக்கா லைக் எப்படி நான் இவனை சந்தோஷப்படுத்தணும் அந்த மாதிரி இவன் சந்தோஷப்படுத்த. எங்க அக்கா கைப்பக்கம் நிறைய பேர் இருக்காங்க, நீங்க சமைச்சு கொடுத்து என் தொண்டைக்கு மாறிடுச்சு. கௌதம் அக்காவை பத்தி ஒரு ஒரு பெருமையை எடுத்துக்கிட்டு நீங்க அது சாப்பிட்டு எடுத்து. ஸோ ஆனா சீரியஸா சொல்லுங்க, இந்த இடத்துல வந்தாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா நல்லா கைட் பண்றாங்க நம்ம அக்கா. அக்கா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா தானே. ஐஸ்வா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா. நான் சாப்பாடு எனக்கு டவுட். அப்ப காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஐஸ் தானே கூப்பிடுவாங்க உங்களே? இல்லை, என் காலேஜ்லேயே ஒருத்தர் ஐஸ்ன்ட்டு எனக்கு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க இப்படி தான் பேசுவேன். அக்கா நான் உள்ளே வரும்போது சாப்பாடு தரேன்னாங்க. எங்க நம்ம வந்து சாப்பிட்டுருமோன்னு டக்கு டக்குன்னு சாப்பிட்டாக்கா சாப்பாடு எடுத்துருவாங்கன்னா சாப்பிட்டேன்டா தம்பி அப்படிங்கிறேன். எங்க நீ வந்து கேட்டுருவேன்ட்டு வேக வேகமாக சாப்பிட்டு கை கட்டு சாப்பிட்டாச்சு. ஆனால் சீரியஸாகவே அக்கா வேற லெவலில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இந்த ஷோ ரூமில் வந்துட்டு நல்லா கைட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டாக மேனேஜரான்னு தெரியல, அவ்வளோ க்ளோஸாக அக்கா பேசுகிறாங்க. அக்கா வண்டி வந்து நல்ல தண்ணியில் கழுவணும், வண்டியோட எக்ஸ்பிளைன் எல்லாம் நல்லா பண்ணாங்க. கிளாத் வந்துட்டு என்ன கிளாத்துல வண்டி துடைக்கணும்ட்டு அதுவும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இப்படிக்கு நான் விடைபெறுகிறேன். உங்கள் தம்பி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மண்ணுக்கு சீக்கிரம் சந்திக்கலாம். இதோட கழட்டி விட்டுறாதீங்க தம்பி, வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பப்போ கோயம்புத்தூர் வரப்ப கூப்பிட்டு சாப்பாடு வயிறார போடுங்க. அப்படி இருந்தாலும் ஒரு கேஎஃப்சி பர்கராச்சும் வாங்கி கொடுத்துருவேன். ரொம்ப ஆசைப்படலாம் லைட்டா. தம்பி நான் உனக்கு கையில தங்க காப்பு போடுறேன். ஓகே, நம்ம வந்துட்டு லே சீரியஸ் பார்ப்போம். டாடா.